எப்பொழுதுமே செல்போனில் மூழ்கி இருக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் புதுச்சேரியில் 2020 கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் 8A கிட்ஸ் முதல் 2K கிட்ஸ் வரை உள்ளவர்கள் பங்கேற்று விளையாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கடந்த காலங்களில் பள்ளி முடிந்தவுடன் மாணவர்கள் கபடி, கோகோ, கிரிக்கெட் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி உடல்நலத்தை பேணி காத்து வந்தனர். ஆனால் தற்பொழுது தொழில்நுட்பங்கள் வளர வளர மாணவர்கள் மற்றும் பிள்ளைகள் மைதானத்தில் சென்று விளையாடுவதை விட செல்போனை கையில் வைத்துக் கொண்டு பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி காலத்தை கழித்து வருகின்றனர். இது அவர்களின் எதிர்காலத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் நல்லதல்ல என்பதை உணர்த்திடும் வகையில் புதுச்சேரியில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது. அதில் 1980 ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கும் 2000 ஆண்டுகளில் பிறந்தவர்களுக்கும் இடையே போட்டிகள் நடத்தப்பட்டது. புதுச்சேரி ஆரோவில் பல்மைரா மைதானத்தில் நடைபெற்ற 2020 கிரிக்கெட் போட்டியில் திரளான வீரர்கள் பங்கேற்று விளையாடினார்கள். இதுகுறித்து போட்டி ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் சந்திரமௌலி கூறும் பொழுது, அப்பொழுதெல்லாம் விளையாட்டு என்று இருந்த மாணவர்கள் தற்பொழுது தொழில்நுட்பம் வளர்ந்து வருவதால் செல்போன் என்று மூழ்கிவிட்டார்கள் என்றும், மைதானத்தில் விளையாட வேண்டிய விளையாட்டுகளை எல்லாம் செல்போனில் விளையாடுவதாகவும், இதனால் விளையாட்டு மைதானம் என்றாலே என்ன என்று தெரியாத அளவிற்கு தற்பொழுது உள்ளனர் என்றும் சுட்டிக்காட்டினார். மேலும் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் இந்த கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டது என்றும், இந்த போட்டியில் 80 பிறந்த குழந்தைகள் மற்றும் 2000 பிறந்தவர்களுக்கும் இடையிலான கிரிக்கெட் போட்டி மிகவும் அருமையாக இருந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார்.